வணக்கம் அருமை நண்பர்களே, இன்று நெஞ்சிருக்கும் வரையில் இன்னொரு ஒரு அற்புதமான பாடலுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். டாங்கோ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா டாங்கோ என்று சொல்லும் பொழுது லத்தீன், அதாவது லாட்டின் ஸ்டைல்ல டாங்கோ, பிளமின்சோ, போலேரோ இதெல்லாம் வேறுபட்ட ஒரு இசை வடிவமாக அமைகிறது. இங்க வந்து டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டா வந்து அது பிளமிங்கோட சேர்த்துக்கிறாங்க இந்த காலகட்டத்திலே. ஆனால் அந்த காலகட்டத்திலே பிளமிங்கோ தனி, டாங்கோ தனி, போலேரோ தனி, ஏன் ஹபனேரா தனி, ஏன் வால்ஸ் கூட தனி. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஒரு இலக்கிய முறை உண்டு. ஒரு நடன முறையிலிருந்து இசை வந்தாலும் அது இலக்கிய முறை உண்டு. இதிலையும் இசைக்கருவிகள், பல இசைக்கருவிகள் வேறுபட்டாலும் சில இசைக்கருவிகள் பிரதானமாக வெளிப்படுத்தும். ஆனா தமிழ் இசை உலகிலே டாங்கோ அப்படின்னு சொன்னா கொடிகட்டி, அதாவது அந்த முறைப்படி இல்லாம அதுக்கின்ற ஒரு வடிவமைத்து, அந்த டாங்கோவே ஒரு வேறு விதமாக வடிவமைத்து நமக்கு அர்ப்பணித்தல நமது மன்னரைச்சாரும். குறிப்பாக சில பாடல்கள் சொல்லப்போனா டாங்கோ முறையான பாடல்கள், பல பாடல்களை தந்தவர் நமது மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன். இன்னைக்கு அதோட ஒரு பாட்டு தான் பார்க்க போறீங்க. சேம் பிகாலோ ஃப்ளூட், கிட்டார், அக்கார்டியன், வைப்ரோஃபோன், ஒரு இன்ட்ரோ மியூசிக் அப்படி கொடுக்கிறாரு. அதை இப்பதான் நீங்க பாத்தீங்க, முதல்ல கேட்டீங்க. ஆனா டாங்கோ என்பது என்னங்கறத இப்ப நீங்க பாருங்க. ஒரு டாங்கோ எப்படி இருக்குங்கிறத வந்து, அதாவது ஒரு டான்ஸ் முறையில எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல இந்த பேஸ் டியூனுக்கு போவோம். அதாவது பேஸ் டியூன் சில சமயம் காட்சிக்கு ஏத்த மாதிரி ரெண்டு வகையா அமைய முடியுங்க. பேஸ் டியூனை ஒன்னா வச்சுட்டு பெர்கஷனை ரெண்டு விதமா அமைச்சது வந்து ஒரு சில இசையமைப்பாளர்களே. ஆனா மன்னர் அந்த மாதிரி பலமுறை செய்திருக்கிறார், அதை தான் இங்க பார்க்க போறீங்க. அதாவது பேஸ் டியூனை ஒன்னா வச்சுட்டு ஒன்லி பெர்கஷனை டிஃபரெண்டா வைக்கிறது. குறிப்பாக உயர்ந்த மனிதன் படத்துல, வெள்ளிக்கிண்ணம் தா படத்துல பேஸ் டியூனு ரெண்டு, அதனால பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டா மாறித்து. ஆனா பேஸ் டியூனை ஒன்னா வச்சுட்டு எப்படி வந்து பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டா மாத்துறாருங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இருந்தா கூட வந்து டாங்கோ என்பது என்ன என்பதை இப்பொழுது சற்று விலாவாரியாக பார்ப்போம். அந்த டாங்கோ எப்படி இருக்கும், ஒரு லத்தீன் முறையில் ஒரு டிபிக்கல் டாங்கோ எப்படி இருக்குங்கிறத வந்து இப்ப நீங்க நான் போட்டு காட்டுறேன். இதைத்தான், அதாவது வெஸ்டர்னர்ஸ் இதை டாங்கோ எல் எஸ்பெக்டுலோ அப்படிம்பாங்க. இப்படித்தான் ஒரு அழகாக அந்த அக்கார்டியனோட ஒரு கிட்டார், ஒரு வைப்ரோஃபோன் இதோட சேர்ந்துதான் வரும் டாங்கோ. அந்த காலத்தில் அந்த மாதிரி, இந்த காலத்தில் காலகட்டத்தில் டாங்கோ வந்து மாறி போய்விட்டன. இருந்தாலும் நம்ம வந்து பழைய பாட்டு தானே பார்க்கிறோம், மன்னர் வடிவமைத்த பழைய பாட்டு தானே பார்க்கிறோம். சோ உங்களுக்கு இப்ப வந்து டாங்கோ என்றால் ஒரு பிளேவர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பிளேவர்ல தான் வரக்கூடிய டாங்கோ தான் வந்து மிக மிக பாப்புலர் இப்ப 50s, அது சொல்லப்போனா 30s, 40s, 50s. ஆனா வந்து டாங்கோ இந்தியாவுக்குள்ள நுழையிறதுங்கிறது வந்து சில பேர்லாம் வந்து வால்ஸோட சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா நம்ம மன்னர் வந்து அதுக்கு ஒரு தனி முத்திரையை பதித்தவர் என்பதற்கு இது ஒரு சான்று. சரி,
இனி நம்ம பாட்டுக்கு போவோம். இப்ப பாடலுக்குள் நுழைவோம். பாட்டு வந்து முதல்ல பாருங்க, அந்த இது வந்து ஒரு ஆல்டோ ஃபுளூட், அதை எடுக்கிறப்ப பாருங்க, மன்னர் வந்து ஆல்டோ ஃபுளூட்டை வந்து டிஸ்டிங்டா எடுக்காம அந்த ஆல்டோ ஃபுளூட், அது ஏன்னா ஆல்டோ ஃபுளூட் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதுனால வந்து அந்த அக்கார்டினியும் அந்த கிட்டாரையும் பின்னாடி இந்த ஸ்டம் கிட்டாரையும் கொஞ்சம் மேண்டலினும் வருது, கொஞ்சம் வைப்ரோபோனும் வருது. அந்த வைப்ரோபோன் வந்து எண்ட்ல வந்து ஒரு லைட்டா தட்டுறாரு கதாநாயகி படப்போகிறாங்க அப்படின்னு. கதாநாயகி யாராவது இருக்கட்டும் ஸ்கிரீன்ல, ஆனால் இன்றைக்கு கதாநாயகி யாருன்னா பி சுசிலா மாதம். இப்படி ஒரு டேங்கோவை இப்படி பாடி கொடுத்தது வந்து இந்த திரையுலகில் யாரும் இல்லை. ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு, நிறைய பேர் பாடியிருக்காங்க, எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிறேன். நீங்க வந்து ரொம்ப முயற்சி செய்றீங்க, ஆனா இந்த பாட்டில் வந்து அற்புதமா அந்த வேரியேஷனை கொடுத்து சுசிலா அம்மாவை பாட வச்ச மெல்லிசை மன்னருக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. சரி, முதல் முதல் இன்ட்ரோ மியூசிக்கை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாடுறப்ப பின்னாடி வரக்கூடியது அந்த பிரஷ் ட்ரம்மையும் பார்ப்போம். சரியா? சரி, முதல்ல இன்ட்ரோ மியூசிக்கை நன்றாக கவனியுங்கள். இப்ப கதாநாயகி பாட போறாங்க, பின்னாடி வரக்கூடிய அந்த ட்ரம் பீட்டை கவனிங்க, இப்படின்னு வரும். இது டேங்கோ பீட் கிடையாது. சாங் வந்து டேங்கோ இதுல அமைஞ்சாலும் பீட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேரியேஷன் கொடுக்கிறாரு மன்னர். ஏன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் சொல்லலாம்ல, டேங்கோ ஸ்டைல், மன்னரின் டேங்கோ ஸ்டைல் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா இம்ப்ரோவைசேஷன் பிளஸ் இன்னோவேஷன், மன்னருக்கு வந்து அந்த ஒரு பீட்டு வந்து பிடிச்சு போச்சுன்னா அந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்துவாரு. அதனால என்ன பண்ணும், டேங்கோ இன்னைக்குமே நம்ம சொன்ன மாதிரி போதை தரும் ஒரு இது. இப்ப பாத்தீங்க இந்த டேங்கோட டிபிக்கல் இது, அந்த மாதிரி போதை தரும் நீண்டு வரும் வார்த்தைகள். சில பேர் சொல்லுவாங்க கவிஞர் வந்து ரொம்ப சிம்பிளா வரி எழுதுவாரு, அதனால இசையமைப்பது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இசையமைப்பாளர் ஒரு மெட்டு குட்டியும் கொடுத்தா வந்து வார்த்தைக்கு வார்த்தை வந்து ரொம்ப சிம்பிளா எழுதினதுனால அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது என்ன சிம்பிள் வரியா? அதாவது சொல்லுவாங்க சில பேர் எப்படின்னா வந்து கவிஞருக்கு வந்து எப்போதுமே சிம்பிளா ஒரு எழுதுறது தான் பிடிக்கும். இல்லை, எதவானாலும் செய்வார் கவிஞர் என்பதை இந்த பாட்டு நிரூபிக்கிறது. இப்படியும் அவர் வார்த்தையை எழுதுவதை எப்படி மெட்டு போடுறார் என்பதுதான் வந்து இதுல வந்து பியூட்டியே. இந்த மாதிரி மெட்டு போடுறதுங்கிறது வந்து ஒன்லி ஜீனியஸ் கேன் டூ. அதுலயும் மன்னர் ஒரு ஜீனியஸ் என்பதை இந்த பாட்டு மூலமா நிரூபிக்கிறார். ஏன்னா வார்த்தை சிம்பிளா இருக்கலாம், வரிகள் சிம்பிளா இருக்கும் தெரியல, நெஞ்சத்திலே நீ ஏற்றிருந்தாய், ரொம்ப சிம்பிளா இருக்கே. அதை எடுத்துட்டு போற அழகே தனி. அதுல வந்து சுசீலா அம்மாவை இப்படி பாட வைத்து, அதுவும் சுசீலா அம்மா இப்படி பாடுறாங்க பாருங்க, அருமை அருமை அருமை. இதத்தான் நீங்க வந்து முதல்ல வந்து இந்த சரணமா நீங்க பார்க்க போறீங்க. அப்புறம் பல்லவிய பாப்போம். எப்படி பாத்தீங்களா, அவர் விசில் அடிக்கிறாரு. விசில் அடிக்கிறப்ப என்னன்னா வந்து இப்ப வந்து என்னன்னா பிக்காலோ ஃபுளூட் கேட்கிறாரு. ஒருவேளை பிக்காலோ ஃபுளூட் என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா பிக்காலோ ஃபுளூட்டை கொண்டு வருவாங்க. ஆனா பிக்காலோ ஃபுளூட்டு பதில இங்க வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு என்ன கொண்டு வர்றாரு, விசிலிங்க கொண்டு வர்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரி சபார்டினேட்டிங் டு விசிலிங் இஸ் உங்களுடைய அக்கார்டியம். பின்னாடி இந்த கிட்டார் வந்துட்டே இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொண்டு வரது வந்து உங்களுக்கு ஆல்டோ ஃபுளூட். மீண்டும் கேட்க, ஏன்னா ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ. இது இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூட்ல வந்து கற்பனை நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அந்த மாதிரி பண்ணிருக்க
இப்ப இந்த பல்லவி முடிக்கிறப்ப ஒரு வித்தியாசமாக முடிப்பாரு. ஏன்னா வந்து இந்த பல்லவிக்கும் அடுத்த இன்டர்வியூடுக்கும் வரப்போறது, அதாவது திருப்பி வந்து நெஞ்சத்திலே வரப்போறது, திருப்பி சரணம், சரணத்துக்கு அப்புறம் பல்லவி, இது வரத்துக்கு ஒரு கேப் என்ன பண்ணுவார், அப்படியே வந்து டிசெண்டிங்க கொடுத்துட்டு ஒரு விசில்னால வந்து அந்த அந்த விசில வந்து அப்படி கொடுக்கறது வந்து ஒரு அழகே அழகு. ரெண்டாவதுக்கு போவோம். ஆனா ஒன்னே ஒன்னு, எகெயின் ஐம் டெலிங், இட் இஸ் ஒன்லி பேஸ் ஒன், ஏன் ஒரே பேஸ் தான் அதுல. இப்ப இன்டர்வியூடு ரெண்டாவது வருது. இப்ப இன்டர்வியூடு ரெண்டாவது என்ன பண்ணுவார்னா, இப்ப அந்த விசிலிங், முதல் இன்டர்வியூடுல விசிலிங் வித் அக்கார்டியன் வரும், அந்த அக்கார்டியனை எடுத்துட்டு அக்கார்டியனோட எப்படி வந்து ஒரு ஹம்மிங் வருமோ அதை வந்து சுசிலாமா கொடுக்குறாரு இன்டர்வியூட்டூர்ல. இது ஒரு ஒரு தனி அழகு. இரண்டாவது பல்லவி எப்போதும் போல முதல் பல்லவி எப்படி அப்படியே இரண்டாவதும் போய் அதே டிசெண்ட் ஆகி ஒரு விசில முடிச்சுட்டு பாட்டை முடிக்கிறாங்க. சரி, பார்த்துருங்க, பார்த்துட்டு நம்ம எண்ட பார்ப்போம். ஓகே, நன்றி. இதில் முக்கியமான ஒன்று விசிலிங் வந்து, நீங்க பாத்தீங்கன்னா நெஞ்சத்தை அள்ளி அள்ளி கொஞ்சம் தா தா தா, இந்த காதலிக்க நேரங்களில் பாத்தீங்கன்னா அது ஒரு ரிதமா வரும். விசிலிங்லயுமே வந்து பேட்டர்ன் உண்டு. எப்படி சொப்ரானோ, ஆல்டோ, டெனர், பாஸ் அப்படின்னு உண்டு. அதே மாதிரிதான் ஃப்ளூட்டு வரைக்கான அதுவும். இதுல பிக்காலோ டைப் ஆஃப் விசிலிங் எடுத்து 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 முடிக்கிறாரு. ஆனா வந்து ஆல்டோ ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி ஒரு கம்பைன் பண்றதுனால இதோட எஃபெக்டே தனியா வருது இந்த பாட்டுல. இது ஒரு பொக்கிஷம், இதுவும் ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு அழகாக இசையமைக்கிறாரு மன்னர். ஒரு டாங்கோ பேட்டர்ன்ல ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை பில்டப் பண்ணி ஒரே பேஸ்ல இந்த பாட்டை அமைத்திருக்கிறார் மன்னர். அற்புதம், அற்புதம், அற்புதம். அந்த விசில பாத்தீங்கன்னா சில சமயம் ஒரு பதில் சொல்ற மாதிரி இருக்கும், அதாவது சுசீலா அம்மாவோட கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். அது அது கேள்வி கிடையாது, அது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும் விசில். ஒரு டேங்கோ முறையில் ஒரு பேஸை வைத்துக்கொண்டு ஆல்டோ ஃப்ளூட், அந்த பிக்காலோவுக்கு பதில் அந்த விசிலை யூஸ் பண்ணி கிட்டார், பின்னாடி அந்த ஒரு ரிதம் கிட்டாரையும் வைத்துக்கொண்டு அது கிட்டார் அண்ட் மாண்டலின் சேர்த்து வருவது போல் எனக்கு தெரிகிறது. எனக்கு என்னவோ அது ரெண்டுமே வருகிறது என்று எனக்கு தெரிகிறது. ரெண்டுத்தையும் வைத்துக்கொண்டு அக்கார்டியனை பிரின்சிபலா வச்சுட்டு இந்த பாட்டை ஒரு கலர் கலக்கிற ஒரு சின்ன பாட்டு, அதுல இவ்வளவு அழகாக கோர்வையாக கோர்த்து இந்த பாட்டை ஒரு அழகாக முடிக்கிறார். கடைசியில முடிக்கிறப்ப என்ன பண்ணுவார், அதே அந்த மாண்டலின் அந்த கிட்டாரில் சேர்த்து பண்றதுனால அந்த வரக்கூடிய அது எண்டிங்கே அழகு அழகு அழகு. நன்றி, மீண்டும் ஒரு முறை இன்னொரு அற்புதமான பாடலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.